Hello friends, welcome to Ryan's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கால் கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு டீ கிளாஸில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை பாக வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. எந்த கப்பில் வெள்ளம் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை ஒரு ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்ச உடனே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைச்சதை வந்து சேர்த்துக்கோங்க. பாதி சேர்த்துக்கிட்டு இப்போ திரும்ப அரைச்சி எடுக்கலாம். பாதி அரைஞ்சிருக்கு, மீதி பாகையும் வந்து சேர்த்துக்கிடலாம். ஒரு பழுத்த மீடியம் சைஸ் வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க அப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் அப்பம் வந்து கரெக்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் அப்பம் சுடலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் வந்து அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்படி அப்பம் வந்து ரைஸ் ஆகும். ஒரு சைடு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி அப்பமும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் அப்பம் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.